அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, குபேர பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஓர் அருமையான சூட்சமம். குபேர பகவானின் அருள் கிடைத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் விரைவில் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்பேற்பட்ட குபேர பகவானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க ஒரு சூட்சமம். சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் அன்பானவர்களே, 7/9/2024 அற்புதமான ஒரு நாள், விநாயகர் சதுர்த்தி. உங்கள் குடும்பத்தினுடைய கடன் தொல்லைகளை தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக 11 பாடங்களாக நடத்தப்பட உள்ளது. இந்த அற்புதமான தோரண கணபதி மந்திரம் தெரிந்து நீங்கள் வீட்டில் பூஜை செய்தால் உங்கள் குடும்பத்தின் கடன் தொல்லை அத்துணையும் தீரும். இந்த வகுப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று தொடங்கி அன்றே முடிக்கப்படும். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, கட்டண விவரத்தை தருகின்றேன். 15/8/2024 ஆடி 30 வியாழக்கிழமை, அருமையான ஒரு நாள், நமது இந்திய திருநாட்டின் சுதந்திர தின அற்புதமான நாள். சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஆன்மீக சிவசொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஆகிய இந்த 2 நேரமும் உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது ஹாலில் கூட தீபம் ஏற்றலாம், தப்பு கிடையாது. பூஜை அறையில் ஏற்றினாலும் தவறு கிடையாது. ஒரு சிறிய தட்டில் ஏதாவது ஒரு இலைகள், வேப்ப இலையாக இருக்கலாம், வெற்றிலையாக இருக்கலாம், வாழை இலையாக இருக்கலாம், அரச இலையாக இருக்கலாம், மாவிலையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இலை, ஒரு சிறிய தட்டில் ஏதாவது ஒரு இலை வைத்து ஒரு விளக்கு, அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி இருக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரை போட்டு ஒரு அற்புதமான விளக்கு ஆடி 30 காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் எரியணும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் எரியணும். இந்த தீபம் மட்டும் ஏற்றினால் போதுமானது, நிச்சயமாக குபேர பகவானின் அருள் கிடைக்கும். தீபம் ஏற்றி முடித்து அந்த நேரம் முடிந்தவுடன் அந்த தீபத்தை, அந்த விளக்கை எடுத்து எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு அந்த இலையை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். இது ஒரு சூட்சமம். 15/8/2024 இந்த சூட்சமத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, குபேர பகவானின் அருள் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. அன்பானவளே, நாளை மறுநாள் அற்புதமான நாள், வரலட்சுமி பூஜை. இந்த வரலட்சுமி பூஜை என்று நமது அன்னசேவா குழு 1000 சுமங்கலி பெண்களுக்கு சிறப்பு உணவு தயார் பண்ணி தருவதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். அம்மா வரலட்சுமி தாயின் அருள் கிடைக்க இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.